பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணகர்ஷ்ண பைரவாய் நமக. பைரவா ஆசீர்வாதம். பைரவா, எல்லாரும் நிறையா கேட்டுட்ருந்தீங்க. கருங்காலில் மாலை கேட்டீங்க, மாலை கொடுத்தோம், ரொம்ப நல்லா இருக்குது, கழுத்தில் போட்டிருக்கேன், கையில் ப்ரேஸ்லெட்டாக போட்டிருக்கேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி கருங்காலில் கால பைரவர் சிலை, கருங்காலில் கால பைரவர் சிலை இதான். இந்த கருங்காலில் கால பைரவர் சிலைங்கிறது ஒரு மனிதனுடைய காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இந்த கால பைரவர்க்குண்டு. அந்த பைரவரை, அந்த சிலையை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ண எப்படி இருக்கும்? கருங்காலிங்கிறது அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மரம், அந்த மரத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த கருங்காலியில் சிலையாக பண்ணி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா எடுத்த காரியங்கள் சித்தியாகும். ஒன்று, எப்பவுமே வந்து காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி காலபைரவருக்கு உண்டு. இந்த காலபைரவர் அப்படிங்கிறது அது சிலையாக வடித்து முறைப்படி அதுக்கு சுத்தி பண்ணி, முறைப்படி ஜபம் பண்ணி, முறைப்படி பூஜை பண்ணி அதை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சோம்னா மன அமைதி கிடைக்கும், குடும்பத்துக்குள்ளே நிம்மதி கிடைக்கும், ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுக்கு தேவை ஹெல்த்து. இந்த ஹெல்த்துங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இன்றைக்கி அந்த ஹெல்த்தில் பெரிய குழப்பம் இருக்குது, மனவேதனைகள் இருக்குது. நம்ம வீட்டு விட்டு வெளியில் போகிறோம், வெளியில் போயிட்டு எப்படி நம்ம வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ ஒரு பாதிப்பில் மன ரீதியாக வந்து சேரணும், அந்த நேரத்துக்கு எந்த இடையூறு எதுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த கருங்காலில் செய்யப்பட்ட கால பைரவர் சிலை. இது முறைப்படி சுத்தி பண்ணியிருக்கோம். சுத்திங்கிறது வச்சு மந்திரங்கள் ஓதி அபிஷேகம், பால் அபிஷேகம் கொடுத்து இது மாதிரி அபிஷேகம் பண்ணி, பால் அபிஷேகமெல்லாம் பண்ணி சுத்தி பண்ணுற போது சக்திகள் உரு. ஒரு கோவிலில் சிலையை வடித்தோம்னா கல் சிலை, அதுக்கு முறைப்படி கும்பாபிஷேகம், அந்த கும்பாபிஷேகம் முறைப்படி பண்ணுற போது அந்த தெய்வத்துக்கு சக்தி கிடைக்குது. அந்த தெய்வ சக்தினால் நமக்கு, நம்ம போய் தரிசனம் பண்ணுற போது காட்சி கொடுக்குறார். இதுதான் தெய்வத்தினுடைய, ஒரு சிலையினுடைய தாற்பரியமே. அப்போது இந்த கால பைரவர் சிலைக்கு பார்த்திங்கன்னா முறைப்படி சுத்தி பண்ணி இதுக்கு ஒரு பவர் கொடுத்து, நிறைய கேட்டிங்கிறதுக்காக இந்த வேலையில் பண்ண ஆரம்பித்து பண்ணுறோம். கண்டிப்பாக இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இது வாங்க, இது எப்படி சுத்தி பண்ணுறோம், எப்படி பூஜை பண்ணுறோம், நம்ம அந்த பூஜையை பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த கருங்காலி சிலைங்கிறது வீட்டில் ஒவ்வொருத்தருடைய வீட்டில் வச்சுருக்கங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. சிலை அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். இந்த சிலை வீட்டில் இருக்கிறங்கிறது வந்து அதோட ஒரு பெரிய பாக்கியமணி இருக்கணும். கண்டிப்பாக மந்திரங்கள் ஓதி இதுக்கு உண்டான சக்திகளை கொடுத்து தான் இது வெளியில் கொடுக்குறோம். நம்ம ஒரு பொருள் வாங்கி வீட்டில் வைக்கிறது முக்கியமில்லை, முறைப்படி பூஜை பண்ணணும், அதுதான் நம்ம பரிகாரங்கள்னு சொல்கிறோம். அந்த முறைப்படி அந்த பூஜைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு தேவை. ஒரு சிலைன்னு வந்துட்டாவே அதுக்கு தண்ணியில் அபிஷேகம் பண்ணணும், பாலில் அபிஷேகம் பண்ணணும், தேனில் அபிஷேகம் பண்ணணும். முறைப்படி ஒவ்வொரு சிலைகளுக்கும் முறைப்படி சக்திகளை கொடுத்து தான் வெளியில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க, இந்த இது எப்படி நம்ம சுற்றி பண்ணுறோம், எப்படிலாம் பூஜை நடக்குதுங்கிறது பார்ப்போம். பைரவருடைய அருள் கிடைக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டாச்சு, இந்த சிலை உங்களுக்கும் ஒரு சக்தியை கொடுப்பார், இந்த சிலை உங்களுக்கு காட்சியை கொடுப்பாருங்கிறது தான் இன்றைக்கி இந்த கால பைரவர் கருங்காலி சிலை. கருங்காலியில் கால பைரவர் சிலையை வடித்து அமைச்சு இதெல்லாம் வச்சு இப்போ பூஜை ஆரம்பிக்க போகிறோம். வாங்க பூஜையை பார்க்கலாம். பைரவா, வாழ்க்கை பசுமையாகிட்டு வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணகர்ஷ்ண பைரவாய் நமக. பைரவ ஆசீர்வாதம். கருங்காலி, கருங்காலியே அப்படின்னாவே ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப பவர்னு சொல்லுவாங்க கருங்காலி. அதில் இந்த கருங்காலியில் கால பைரவ விக்கிரகம், இந்த விக்கிரகத்தை சுத்தி பண்ணுறது தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். நம்ம பைரவ பீடத்தில் பூஜை நடக்க போகுது, நீங்களும் பாருங்கள். இதை வந்து பூஜை பண்ணி வீட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா தீய சக்தி, உடல் ஆரோக்கியம் இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுங்கிறது இந்த கால பைரவனுடைய தாற்பரியமே. அது இந்த கருங்காலியில் நம்ம பண்ணி வீட்டில் வச்சு பூஜை பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் அவ்வளோ சித்தியாகும் காரியம். கெட்ட விஷயத்தை நொறுக்கிறதும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறதும், எவ்வளோ உடம்புல நோயாக இருந்தாலும் அழிக்கக்கூடிய சக்தி இந்த கருங்காலி கால பைரவர் கொண்டு. வாங்க. நம பார்வதி ஜெயநாதயாபதே விஜயநாதயாபதே 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 விஜயநாதயாபத
ஹர்தாய தீமகே ரக்கஜ்வால ஜடாதரம் சுசிதரம் ஹஸ்தே சூலக பால வாசரகரம் பைரவாய கால பைரவ இந்திர தேவதாப்யோ நமஹ தியாயாமி ஆபாகயாமி புஜயாமி ஓம் பைரவாய நமஹ ஓம் பூதநாதாய நமஹ ஓம் பூதாத்மனே நமஹ ஓம் க்ஷேத்ரதாரிணே நமஹ ஓம் க்ஷேத்ரபாலகாய நமஹ ஓம் அகிலாங்க பைரவாய நமஹ குரு பைரவாய நமஹ உன்னத பைரவாய நமஹ பூஷண பைரவாய நமஹ கருங்காலி சுர்ணாகர்ஷண பைரவாய சமஸ்தமங்கள கருங்காலி கால பைரவாசனாய நமஹ இந்திர பைரவாய நமஹ ஓம் பைரவேஸ்வராய நமஹ கால பைரவாய நமஹ கருங்காலி கால பைரவாய நமஹ மந்திரசித்திம் ஹரதே ஓம் ஆப்யாயிருத்தசமேருதேவித்தரஸ்வமுனட்டயோ ஜெய கோதாவரி சப்தரதி தீர்த்தஸ்தான புத்திஞ்ச காலபைரவாய நமஹ கருங்காலி காலபைரவ பாலாபிஷேக சித்திஞ்சன சிகராஞ்சிருத்து ஓம் ஆப்யாயிருத்தசமேருதே மந்திரசுத்தி ஷராயமோம் திருஷயம் குங்குலூபம் மனோகர கருங்காலி காலபைரவாய மந்திர சாணித்ய கால பைரவாய நமஹ துஷ்ட சக்தி நிவாரண கருங்காலி கால பைரவாய நமஹ சமஸ்த மங்கள சர்வ தேக சௌகரிய கிருபையா கடாட்ச கருங்காலி கால பைரவாய நமஹ ஓம் 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 சத்தாதிகாய வந்தனாய சுரணாகண பைரவாய நமஹ ஆனந்த கோலாகல ஹரிஹர்புத கற்பூர ஜோதி கருங்காலி கால பைரவாய பிரஜோதயா இந்திர
சாநித்திய மங்கள மகா கால பைரவா இருமகா கருங்காலி கால பைரவாய திவ்ய தரிசனம் சமர்ப்பயாமி. ஓம் சாந்தே சாந்தே சாந்தே.